அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. சில முக்கியமான ஆளெல்லாம் கொண்டுட்டாரு, ராஜ்யசபாவில எல்லாம் போட்டாரு, எல்லாம் பண்ணாரு. எம்ஜிஆருக்கு அந்த அம்மா மேல ஒரு சந்தேகம். நான் வந்து ஒரு சிறை கைதி மாதிரி இருக்கிறதா ஃபீல் பண்ணாங்க. உள்ள போய் உட்காரும் போது நான் இப்படியே இப்படி சுத்தி சுத்தி பார்த்தேன். கேமரா ஏதாவது வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஆமாண்ண, ஒண்ணும் இல்லை, உட்காருங்க. நான் கடல்ல பெஞ்ச மழை மாதிரி ஆயிட்டேன், தங்க குண்டுக்குள்ளார அடப்பட்ட கிளி மாதிரி இருக்கு அப்படின்னு இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இப்ப நான் சொல்றது நாகரிகாகாத இருந்தாலும் அவர் வீட்டுல நடந்த சில சம்பவங்கள்லாம் நாங்க வெளியில சொல்ல முடியாது, யாருமே சொல்லலாம். அதுலதான் அவர் மனசு உடைஞ்சாரு. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு ஒரு மூளையாக செயல்பட்டவர் நடராஜன் தான் அப்படின்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைதானா? தனக்கு ஃபைல் பார்க்க தெரியாதுங்கிறது வெளியில சொல்ல முடியல அந்த மாளால. அதையெல்லாம் மூடி மறைச்சது வந்து நடராஜனுடைய திறமை. ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு நீதி விசாரணை வைக்கிறீங்க, என்ன பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் மரணத்துக்கு தான் நீதி விசாரணை வைக்கிறீங்க. சீட்டு கொடுக்கறது கூட நம்ம சசிகலா அவர்கள் தான் முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைதானா? ஆமா, கட்சி தலைவர் சுயநினைவுல இருந்தா தான் நீங்க அந்த முடிவு எல்லாம் எடுக்க முடியும். நம்ம இனத்தை சேர்ந்த ஒருத்தி வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற பிராமண ஆத்திரம் தானே சசிகலாவை வெளியா கொண்டு வந்தது காரணமே. இல்ல, இப்ப சசிகலா அம்மையார் தமிழர் அப்படிங்கறதுக்காக நீங்க ஆதரிக்கிறீங்களா? வீரமணி ஆதரிச்சார். சசிகலா வந்த பிறகு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு வேகம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னார். பிராமண ஆதிக்கம், பிராமணர் ஒருத்தர் வந்து சிஎம்மா இருந்தோம், அவங்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் நடக்காம தடுத்து திராவிட இயக்கம் கண்டினியூ ஆனதுக்கு காரணம் சசிகலாவும் நடராஜனும் தான். நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஜெயலலிதா அவர்கள் செய்த பிழைகள்னு நம்ம நிறைய பார்க்குறோம். அப்ப அந்த பிழைகளுக்கான சசிகலா ஒத்துக்கிறீங்களா? இல்ல, பாஜகவோட எண்ணம் அதிமுக அழிக்கணும் அப்படிங்கறதா இருந்துச்சுன்னா அதை இப்ப அவங்க நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு பலப்படுத்தி அழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு? இல்ல, ஒரே அடியா அழிஞ்சு போச்சுன்னா அவங்களே உள்ள வர முடியாது. நான் உங்களை நம்பி தாங்க வர்றேன். இவங்க அந்த ஹோல்டை எடுத்துட்டாங்கன்னா, அதிமுக ஹோல்டை எடுத்துட்டாங்கன்னா அடுத்தது தீர்வு. இல்ல, அப்பனா கிட்டத்தட்ட நீங்க நிழல் முதலமைச்சரா தான் சசிகலாமே இருந்தாங்கன்ற மாதிரி சொல்றீங்களே. தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு காந்தராஜ் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் உங்ககிட்ட இந்த நடப்பு நிகழ்வுகளை ஒட்டி கேட்பதை விட இவருடைய பாஸ்ட்டை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். அந்த அடிப்படையில் தற்போதும் கூட ஒரு பேசுபொருளாகவும் அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு காரணமாகவும் இருக்க ஒரு நபராக அம்மையார் சசிகலா அவர்களை பார்க்க முடியுது. எப்படி புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அப்படிங்கிற வார்த்தைகள் தமிழகத்தில் ரொம்ப பரபரப்பான ஒரு பட்டப்பெயர்களாக இருக்குதோ, அதே போல் புரட்சி தாய் அப்படின்னு வந்து இப்போது பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. சசிகலா அம்மையார் எப்படி வந்து ஒரு ஆளுமையாக உருவெடுத்தாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டேன்னா, ஜெயலலிதா அம்மையாரோட ஃப்ரெண்டு அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு அப்படிங்கிறது மலர்ந்துச்சு, எப்படி அவ்வளோ நெருக்கமான தொழில்களாக மாறினாங்க? ஜெயலலிதா வந்து ஒரு நடுமத்தின காலத்தில் கட்சியில் முக்கியமான ஆளெல்லாம் கொண்டுட்டாரு, ராஜ்யசபாவில எல்லாம் போட்டார், எல்லாம் பண்ணார். அவங்க ஒரு எம்ஜிஆருக்கு அந்த அம்மா மேலே ஒரு சந்தேகம் வந்தது. ஏதோ ஒன்றிய அரசில் இருக்கிற காங்கிரஸோட அந்த அம்மாளுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பின் மூலமாக இந்த அம்மா ராஜீவ் காந்தி கிட்ட ஒரு நெருக்கத்தை காட்டுறாங்க. அதன் மூலமாக தனக்கு ஏதோ பிரச்சனைகளை கொண்டு வருவாங்கங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். அது போக அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அந்த அம்மா தான் சரியாக இல்லை, தன்னை விட்டு விலகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரும்போது வீட்டுக்குள்ளாரையே அந்த அம்மாவை கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர் மனசுக்குள்ளார ஏற்பட்டுச்சு. இது எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு சமயம் வந்து என்னுடைய நடவடிக்கைகள் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. எங்களுக்கு அந்த அம்மா நடிகையாக இருந்த காலத்துலேருந்து தெரியும், எங்கள் குடும்பத்தோட நிறைய தொடர்பு இருந்ததுங்கிறது வேறு விஷயம். அதனால் அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் ஓரளவுக்கு, என்னுடைய நடவடிக்கைகளை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அமைச்சர்களாக இருந்த ரெண்டு பேர் அவங்களுக்கு ரொம்ப லாயலாக இருந்தாங்க. அவங்க மூலமாக எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. என்னை பார்க்கணுன்னு உடனே
ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அவ்வளவு நெருக்கமான அப்பப்ப பாத்திருக்கேன் பேசிருக்கேங்கிற தவிர நெருக்கமான பழக்கம் எனக்கு பெருசா தனி தனிப்பட்ட முறையில அடிச்சு பாக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆமா, என்னை வந்து பாக்கணும்னு போது நான் ஆச்சரியப்பட்டேன், எதுக்காக என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. போனேன், அப்போ வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. தான் வந்து ஒரு சிறை கைதி மாதிரி இருக்கிறதா ஒரு ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணி நீங்கள் நிறைய மாணவர் நிகழ்ச்சிகள்லாம் நடத்துக்கிறீங்க, டாக்டர் தொழில இது மாதிரி நிறைய அட்டகாசமெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் எல்லாம் நான் அப்பப்போ பார்க்குறேன், உங்களை பற்றி கேள்விப்படுறேன், யாரோ சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால் நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்குதுன்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஏம்மா இப்போ இப்போ வந்து நான் உங்களை பார்க்குறதே நான் உடம்பு உதறி போய் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளே போய் உட்காரும்போது நான் இப்படியே இப்படி சுற்றி சுற்றி பார்த்தேன். அவங்க என்ன கேட்டாங்க, என்ன மா கேமரா எதாவது வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களான்னாங்க. ஆமான்னு, ஒன்றும் இல்லை உட்காருங்கண்ணாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டேன். அந்த டைமில் தான் எனக்கு அவங்களுடைய நிலைமை எனக்கு புரிஞ்சுது. நான் கடலில் பெஞ்ச மழை மாதிரி ஆகிட்டேன், ஒரு உபயோகம் இல்லாமல் இருக்கிறேன், தங்க குண்டுக்குள்ளார ஆடப்பட்ட கிளி மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு இந்த இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிறது நாகரிகாகாத இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால தான் நான் சொல்றேன். அது மாதிரி அவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார அடங்கி ரொம்ப இடிஞ்சு போயிருந்த நேரம். அந்த டைமில் அவங்களுடைய தனிமை அவங்கள வந்து பல வேறு வகையான தவறான சிந்தனைகளுக்கு போகுது. ஒரு முறை அவங்க வந்து ஒரு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் கூட அனுமதிக்கப்பட்டாங்க, ராபிட மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டாங்க, அது செய்தியாக வரப்படாமல் தடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க நிலைமை இதெல்லாம் மாறிச்சு. அந்த டைமில் எங்களுக்கு நான் ராயப்பேட்டாவில் மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மூணு நடிகைகள் வந்தாங்க, இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இதில் மாட்டி வந்தாங்க. இன்னொரு நடிகை ரெண்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்தாங்க. அந்த டைமில் ராயப்பேட்டா மருத்துவமனையில் வந்து பிரபலமானவங்கள்லாம் வந்து அங்கே தான் செத்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்தது எனக்கு தெரியும் பார்த்தது. அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள்லாம் அவங்க ஈடுபடுறாங்கன்ற ஒரு பயம் வந்தபோது அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க எதுவான பயங்கரமான முடிவுகளுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆள் அங்கே இருந்தால் பெட்டர்னு எம்ஜிஆர் நினச்சார். அப்படி நினச்ச போது அப்போ இவங்க வீடியோ பார்க்கறதுக்காக, அப்போ வீடியோ பிளேயர் பிளேயர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதனால் அந்த வீடியோ கேசட்ஸை சப்ளை பண்ணிட்டு இந்த அம்மா போயிட்டு வந்துட்ருக்கோம். அவங்கக்கிட்ட அவங்க நிறையா தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆக அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்டில் வந்து பிஆர்ஓவாக இருந்தார். சசிகலா அவருடைய கணவர் நடராஜன் வந்து பிஆர்ஓவாக இருந்தார். அவர் எம்ஜிஆர் மேலே தீவிரமான ஒரு, இந்த அம்மா வந்து வந்து போகிறதும் நடராஜன் வந்து பிஆர்ஓவாக இருக்கிறத வச்சு நடராஜனை வந்து ஒரு இன்சார்ஜாக போட்டு இந்த அம்மாவை கொடுத்து உள்ளே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு நெருங்கிய தோழியாக அவங்கள கொண்டு அங்கே சேர்த்து வச்சார். அதை அப்போ அந்த அம்மாவுக்கு ஜெயலலிதா அவங்களுடைய சொந்தக்காரர்களே அதுக்கு முன்னாடி கூட இருந்தாங்க, சொந்த சித்தியே இருந்தாங்க, வித்யாவதியின் பேர். அவங்க வந்து அலிபாபா படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லியா அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் சினிமாவில் முதல்ல வந்தது. அவங்கள பார்த்து தான் ஜெயலலிதாவுடைய அம்மா சந்தியாங்கிற பேர், அவங்க எல்லா அவங்க அவங்க பேரெல்லாமே வந்து வள்ளி வள்ளின்னு முடியும், கோமலவள்ளி செண்பகவள்ளி இந்த மாதிரிலாம் வரும் பேர். அது ஏதோ ஒரு வள்ளியாக இருந்தவங்க தான் சந்தியாங்கிற பேரை மாற்றிக்கிட்டு இவங்கள வித்யாவதி பார்த்து தான் அவங்க சினிமாவுக்கு வந்தாங்க. அந்த வித்யாவதியெல்லாம் பக்கத்தில் வச்சுருந்தாங்க, யாருமே அவங்களுக்கு உண்மையா இருக்கலை. இல்லை எப்படிங்க, அதை சொந்தக்காரங்களை விடவும் ஒரு நட்பா, அதுதான் அதை தான் சொல்ல வர்றேன் நான். அந்த சொந்த சித்தியா இருந்து கூட நம்பிக்கைக்குரியவளா இல்லாம அவங்களுடைய பணத்தையும் சொத்துக்கும் பின்னாடி தான் அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது போக ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய தொந்தரவை கொடுத்துக்கிட்டு இருந்து அவங்க அண்ணன் ஜெயக்குமாரனுடைய மாமியார், அவங்க பெரிய பிரச்சனைகளை கொடுத்தனா, ஜெயக்குமாருடைய மனைவியும் பெரிய பிரச்சனைகளை கொடுத்துனா. இவ்வளவு மன உளைச்சலில் இருக்கும்போது சசிகலா தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாங்க. அந்த ஆறுதல் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு அதிகப்படியான, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கமான தோழிகளை அவங்கள மாற்றுச்சு. அந்த தன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க நம்மளை இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு சசிகலா வந்து ஒரு நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க. எப்படி எம்ஜிஆர் அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவரை எல்லாருமே ஏமாத்தின போது அவருக்கு ஆதரவாக நின்றது ஜெயலலிதா அப்படிங்கிறதுனால அவர் அந்த ஜெயலலிதா மேலே அவருக்கு அந்த ஈர்ப்பு வந்ததோ, அதே மாதிரியான சூழ்நிலையில் தான் ஜெயலலிதாவுக்கு சசிகலா மேலே ஈர்ப்பு வந்தது. ஒரு கதையை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அதே தான், அவர் கூட பிறந்த அண்ணன் நியாயமாக நடத்துக்கலாம், மனைவி நியாயமாக நடத்துக்கலாம், இதெல்லாம் நான் அதிகமாக பேசக்கூடாது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவர் வந்து குண்டடிபட்டு போன போது அவர் வீட்டில் நடந்த சில சம்பவங்கள்லாம் நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்லலை நாங்கள். அதில் தான் அவர் மனசு உடைஞ்சார். அந்த சே நேரத்தில் தான்
ஜெயலலிதா வந்து விசுவாசமாக நின்று பக்கத்திலே நின்ற போது தான் ஜெயலலிதாவை தான் பக்கத்தில் வச்சுக்கணும் நினச்சது காரணம் அதுதான். இப்படி தான் எல்லா நடிகர்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்ததுங்க. அந்தரங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்கள கழுத்தறுத்தது பூரா அவங்க சொந்தக்காரர்கள் தான். அதே பிரச்சனை தான் எம்ஜிஆருக்கு நடந்தது. எம்ஜிஆருக்கு மற்ற நடிகர்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருந்ததுனால அவங்க காப்பாத்தினாங்க, இவருக்கு குழந்தைகள் எல்லாம் இவருக்குன்னு ஒருத்தருமே இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா வந்து இவருக்குன்னு இருந்தவரா வந்தாங்க, அதில் தான் அவங்களுக்கு அந்த நெருக்கம். அதுக்கு அடுத்து அப்படி இந்த மாளுக்கு அதே பிரச்சனை வந்தபோது இந்த மாளுக்கும் குழந்தைகள் இல்லை, யாரும் இல்லை, ஒரு அம்மாவும் தவறி போயிட்ட சூழ்நிலையில் சசிகலா தான் நம்பிக்கைக்குரிய தோழியாக வந்தாங்க. அதனுடைய விளைவு தான் நடராஜன் உள்ள வந்தான். நடராஜன் வந்து இதில் ரொம்ப ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணாரு. இப்போ சசிகலா அம்மையாரையும் தாண்டி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு ஒரு மூளையாக செயல்பட்டவர் நடராஜன் தான் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஃபைல் பார்க்கவே அந்த அம்மாவுக்கு தெரியாது. இது இப்போ நான் சொன்னேன்னா எனக்கு நாளைக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில் பல விமர்சனங்கள் வரும். ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ பேர் நிர்வாகம் பண்ணுறவங்க, அவங்கள வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆளுமிக்க தலைவராக சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறோம் தமிழகத்துக்கு முதலமைச்சராக இருந்து ஊடகங்கள் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் பார்த்து என்ன தூக்கி விடலாம், நீங்கள் பார்த்து என்ன கழுத்த இருக்கலாம். அந்த அம்மா ஒரு பிராமணர், அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் பூரா அவங்க ஜாதிய ஊடகங்கள். அந்த அம்மாவை அப்படியே தூக்கி 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 எவ்வளோ இது பண்ண முடியுமோ பண்ணாங்க. எங்களுக்கு தானே தெரியும் அவங்க என்ன ஃபைல் பார்த்தாங்க என்ன பண்ணாங்கன்னு. அவங்கக்கிட்ட ஒர்க் வேலை பார்த்த அதிகாரிகளை கேளுங்க, எப்படி அவங்கெல்லாம் அவங்கள ஆட்டி வச்சாங்க, இந்த அம்மா என்ன இதை செஞ்சாங்க, முடிவுகளை எடுத்தாங்க, முடிவுகளை இவங்க தான் எடுத்தாங்களா, எடுக்க வச்ச யார் எடுத்தாங்கிறத கேளுங்களேன். எல்லாமே நடராஜன் தானா? அப்போ நடராஜன் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தார். இல்லை இப்போது சசிகலா அம்மையாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா உடனே இருக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. நடராஜனுக்கு அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வந்துச்சு அமைச்சர்? சசிகலாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஃபுல்லாக இருந்தது. தனக்கு ஃபைல் பார்க்க தெரியாதுங்கிறது வெளியில் சொல்ல முடியல. அந்த மாலால் தனக்கு பல விஷயங்களை பொண்ணுமே தெரியாதுங்கிறது வந்து வெளியில் சொல்ல முடியல. அதையெல்லாம் மூடி மறைச்சது வந்து நடராஜனுடைய திறமை. அந்த ஃபைலை பூரா பார்த்து இதுக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இந்த அதிகாரிகள்கிட்ட பேசி என்ன பண்ணுங்கிறதெல்லாம் நடராஜன் பண்ணிட்டா அப்படி, பிஆர் ஓவர் இருந்ததுனால அதை வச்சு பண்ணிட்டா அப்படி. அப்படித்தான் அந்த அம்மாவுடைய நிர்வாகமே நடந்துகிட்டு இருந்தது. அந்த அம்மாளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது, அம்மா இந்த ஃபைல் வந்துருக்குது இதில் இதெல்லாம் பண்ணணும்னு. சரி அதை பார்த்து எல்லாம் பண்ணி எழுதுறேன், எல்லாம் அந்த அதிகாரிகள் கையெழுத்து போட்டது தான் இது. என்னுடைய ஒரு ஃபைல் ஒன்று தான் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய ஃபைல் ஒரு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு இது வந்தபோது, அப்போ எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து ஜெயலலிதா முறைச்சிக்கிட்டு வெளியே போயிட்டார். இவங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் பெரிய ஜெயலலிதா கௌத்துற அளவுக்கு ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் விஸ்வநாதன், விஐடி விஸ்வநாதன், அழகு திருநாகரசன், இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமாக வந்து ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு வந்து அமெரிக்க அரசாங்கத்தினுடைய உதவியோட அமெரிக்காவில் பயிற்சி பெறத்துக்கான ஒரு இது வந்துருச்சு. ஓகே, வாய்ப்பு ஒன்று வந்துருச்சு. அமெரிக்க அரசாங்கம் என்னை கூப்பிடுது, இதை போய் சொன்னால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி எந்த அதிகாரியும் காட்ட மாட்டேங்கிறாங்க, காட்ட மாட்டேன்னு போது அது பயந்துக்கிட்டே போய் ராஜாராம் எடுத்துகிட்டு போய் வச்ச போது அந்த அம்மா அந்த ஃபைல் அப்படியே பார்த்துட்டு நடராஜன்கிட்ட கேட்டு, இது ராஜாராம் தம்பி காந்தராஜ் தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமானவுன்னு, இந்த ஃபைலை ஏன் இப்போ அவர் அமெரிக்காவில் இல்லை இருக்கணும், ஏன் இங்கே உட்காந்துருக்காரு, அவர் போயிட்டாரா இல்லையா? இல்லை ஃபைல் போக கண்ணாபினான்னு சத்தம் போட்டுருந்து. அவர் ஒரு அரசாங்கமே வந்து அவரை கூப்பிட்ருக்காங்க, நமக்கு எவ்வளோ பெரிய கௌரவம் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டோன்னே கற்பூர சுந்தர பாண்டியன் தான் அப்போ அவன் அந்த அம்மாளுக்கு இதாக இருந்தவர், அதிகாரியாக இருந்தவர், அந்தரங்க செயலாளர். எனக்கு நைட் 8 மணிக்கு ஃபோன் அடிக்கிறார், நீ ஏதாவது ஒரு பிளானை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய்டு, நீ இந்தியாவில் இருக்கக்கூடாது முதல்ல. ஏன்னா அம்மா அவ்வளோ கோச்சிக்கிறாங்க, இல்லைங்க நான் வர்ற திங்கக்கிழமை தாங்க போகணும், இன்றைக்கி வியாழக்கிழமை தாங்க ஆகுது, இன்னும் 4 நாள் இருக்குது, நீ ஏன் அவசரப்படுத்துறீங்க, நான் எனக்கு டிக்கெட்டெல்லாம் வந்துருச்சு, எனக்கு ஃப்ளைட்டே திங்கக்கிழமை தான் இருக்குது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு இது பண்ணி, அதாவது இது எதோ என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த ஃபைலை நடராஜன்கிட்ட கேட்டோன்னு நடராஜன் உடனடியாக வந்து போகணும்னு சொன்ன உடனே தான் அந்த ஃபைலை உடனே கிளியர் பண்ணிச்சு. செக்ரட்டேரியட்டுக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு, தலைமைச் செயலகமே என்னடா ஒரு சாதாரண ஃபைலு, நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன், கவர்மெண்ட்டினுடைய இதில் வந்து ஹையரார்க்கியில் பார்த்தாக்கா எனக்கு ஒரு ரிவால்விங் சேர் கூட கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரியான பதவியில் இருக்கிறேன் நான். அந்த மாதிரி பதவியில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஃபைலை அந்த அம்மாவை பார்த்து ஜெய ஜெயலலிதா பிரமாதமாக ப்ரீடேட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைல் வந்து 20ஆம் தேதி போதுன்னா 19ஆம் தேதியை பார்த்தா தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. செக்ரட்டரி ஆடி அடங்கிடுச்சு அப்படியே, அந்த அளவுக்கு அது போகும். சொல்லி கொடுத்தா உடனே புரிஞ்சுக்குவாங்க, உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. பிடிக்கலன்னு வச்சுங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் சிலதெல்லாம் தனக்கு எது பிடிக்கலையோ அதெல்லாம் நடராஜன் கிட்ட சொல்லி அதெல்லாம் கழுத்து அறுத்துட்டு இருந்த இதை அப்படி அதெல்லாம் நடராஜன்
தனக்கு பிடிக்காத ஆட்கள்லாம் வந்தாக்கா அந்த ஃபைல் எல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணும். அப்புறம் மற்ற உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபைல் பார்க்கறதுக்கு என்னென்ன பின்னணியில் என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம். அந்த மாதிரி சில இடங்களில் வந்து இவங்க ஓவராக ரகலை பண்ணதில் தாங்க பல தொழிற்சாலைகள் இங்கே வராமல் போச்சு. லார்சன் டூப்ரோ கம்பெனிலாம் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் விட்டு போனால் போதுங்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. அதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் வந்து என்னன்னா நடராஜனுடைய அதிகார செல்வாக்கு எப்படி இருந்ததுன்னா, சசிகலா போயஸ் கார்டன்லேயே கூடியிருக்காங்க, நடராஜன் இங்கே கலாசாஸ்திரா காலனியில் கூடியிருக்கார். இவங்க ரெண்டு பேருக்கும் பிரிச்சுட்டாங்களாம், ஒருத்தர் ஒருத்தருக்கு தொடர்பே இல்லையாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடராஜனை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்க. நடராஜனுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன சம்பந்தம்? ஆஃப்டர் ஆல் இவர் ஒரு பிஆர்ஓ, ரொம்ப கீழர். எப்படி நான் என்னுடைய பொசிஷன் வந்து கவர்மெண்ட்டில் ரொம்ப குறைச்சலோ அதே மாதிரி இவர் ஒரு குறைச்சல். பியூனுக்கு அடுத்த போஸ்ட்டு அவ்வளோதான் அவருடைய பொசிஷன். அங்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் குறைஞ்சபட்சம் ஒரு 6 அதிகாரி உட்காந்துருப்பாங்க. ஏன் வந்து உட்காந்துருந்தாங்க? நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் நான் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரை வந்து ஒரு துணையாக நினச்சாங்க, நிறைய விஷயங்களை உதவி பண்ணாங்க, ஒரு ஈர்ப்பாக இருந்திருக்கிறாங்க, உதவியாக இருந்திருக்கிறாங்க. ஸோ பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரி பண்ணுறாங்க, அவங்கள வெளிப்படையாக அதிகார பதவி, கட்சி அதிகார பதவியில் அமர வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வெளிப்படையாக கட்சியினுடைய நிர்வாக பதவிகளை ஏன் அமர வைக்கப்படலை? சசிகலா அம்மையாரை ஒரு மறைமுகமான அதிகாரத்துடனும் ஏன் பயன்படுத்தணும்? அதுக்கான காரணம் என்ன? எப்பவுமே டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டர்னு ஒன்று இருப்பாங்க. நிழல் முதலமைச்சர். ஏன் நிழல் முதலமைச்சர்? அது எப்போவுமே உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு. கலைஞருக்கும் அது மாதிரி உண்டு. கலைஞருக்கும் உண்டா? கலைஞருக்கு நீங்கள் யாரை சொல்ல முடியும்? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு அவங்க குடும்பம் தான் ஆட்சியில் இருக்காங்க, நம்ம அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு. ஆனால் கலைஞர் எப்படின்னா அதை ரொம்ப ரகசியமாக வச்சுக்க மாட்டார். உதாரணத்துக்கு சொன்னால் சில விஷயங்கள் வந்து பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ், அரசியல் சம்மந்தமான சில விஷயங்களை ஏதோ காரணத்துக்கே என்ன வரவழைப்பார். சண்முகநாதன் ஃபோன் போட்டு காலையில் 6 மணிக்கு கொஞ்சம் தலைவரை பார்த்துருவேன் அப்படிம்பார். சண்முகநாதன் ரொம்ப இதாக இருப்பார், கொஞ்சம் தலைவரை பார்த்துரு அப்படிம்பார். 6 மணிக்கு போய் நிற்பேன், அப்போ தான் அப்படியே வருவார். எந்திரிச்சு காஃபி ஃபீஸ்லாம் குடிச்சிட்டு லுங்கி சட்டையோடு தான் இருப்பார். போனவுடனே சில விஷயங்கள் கேட்பார். கேட்டவுடனே ஏன் அப்படி நினைக்கிறேன்னு காரணங்களை சொல்லுவேன், சரி வந்துடுவேன், அவ்வளோதான். இது மாதிரி ஒரு 6-7 விஷயங்கள். ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னாக்கா, வைகோ கட்சி விட்டு வெளியே போகும்போது கோயம்புத்தூரில் வந்து மாநாடு நடந்துகிட்ருக்குது. வைகோ அன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு நான் திமுக விட்டு விலகிட்டேன்னு. அங்கேருந்து அவருடைய கூடவே நாகநாதன் இருப்பார். நாகநாதன் விட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க கேளு அப்படின்ட்டு. நான் இங்கே ஆவடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஃபோன் வருது, கேட்குறாரு என்ன சொல்கிறாரு. வைக்கப் போனால் போகிறாரு, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணி கிழிச்சிருவார் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ சாதாரணமாக தூக்கி எறிஞ்சு பேசுகிறீங்க. வைகோ வந்து எலெக்ஷனில் நிற்கிறாருன்னா, 20 இடத்துல நிற்கிறாருன்னா, 20 இடத்துல திமுக ஜெயிச்சிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, 21வதுலேருந்து நீங்கள் வேலை பாருங்க. இன்னும் அவ்வளோ உறுதியாக சொல்ல, அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நிச்சயமாக நான் எழுதித்தரேன், நீங்கள் அவரை இன்னொரு எம்ஜிஆராக நினைக்காதீங்க. நடுமத்தியில் அவர் வந்து ஒரு கம்பி மத்தாப்பு மாதிரி பளபளக்கலாமே ஒழிய, கம்பி மத்தாப்பு எப்படி ஒரு 5 நிமிஷத்தில் காணாமல் போயிடுமோ அதே தான் வைகோன்ட்டு. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்பார் கலைஞரே, அந்த மாதிரி கேட்பார். இந்தமா அந்த மாதிரி வெளிப்படையாக இருக்கிறது நடராஜன் தான். முழுக்க முழுக்க காலையில் 11 மணி வரலும் தூங்குவாங்க. யார்? ஜெயலலிதா. தூங்கிட்டு இவங்க எந்திரிச்சு அதை எது சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டு மத்தியானத்தில் 1-2 மணி மறுபடியும் தூங்கி போயிடுவாங்க. இப்படியே தான் அவங்க ஹெல்த்து பெருசாக பாதிக்கப்பட்டுருச்சு. பெருசாக பாதிக்கப்பட்ட போது அவங்களுக்கு பல டாக்டர்கள் போய் ரெகுலராக அட்வைஸ் பண்ணி, எந்த அட்வைஸ் ஆகிங்களோ இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, அந்த மனுக்கு ஸ்டீராய்டு மாத்திரைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டி வலி அவங்களுக்கு ரொம்ப சிவியராக வரும், அதில் ஸ்டீராய்டு மாத்திரைகளை போட்டு அவங்கள ஒரு வழியாக மழுங்கடிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல எல்லாம் இப்போ நடராஜனும் சசிகலாவும் தான் முழுக்க முழுக்க ஆட்சியை நடத்துனாங்கன்னா. இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் நிழல் முதலமைச்சராக தான் சசிகலாமியார் இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்களே. ஆமாம், தான் எம்ஜிஆருக்கே கிச்சன் கேபினெட் இருந்ததுங்க. எம்ஜிஆர் உடல்நிலை சரியாமல் படுத்த போது விஎன் ஜானிக்கு வந்து அரசாங்கத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அது வந்து வெளிப்படையாக தெரியுது. ஒரு 3 பேர் அதில் வந்து நடிகை விஜயகுமாரி, அப்புறம் சாந்தம் கல்பனான்னு ஒருத்தர், அப்புறம் சித்ரான்னு ஒரு அம்மா, அந்த அந்த அம்மாளுக்கு புனை பெயர் வந்து கிளியின் பேர். இவங்க வச்சதான் சட்டம். ஜானகி அம்மாளுக்கு இதை சொன்ன உடனே ஜானகிமா தான். இன்னொரு வதந்தி என்னன்னா, எம்ஜிஆர் கையெழுத்தையே யாரோ போட்டாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி இருந்தது. அவர் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தார்.
அதனால் இது அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சராக யார் இருந்தாங்கங்கிறதே பல சமயங்களில் கேள்விக்குறியாக இருந்தது. ரெண்டு பேர்த்து டைம்லேயுமே எம்ஜிஆர் டைம்லேயும் அவர் கடைசி காலத்தில் கடைசி 2 வருஷம் அவர் வந்து ஒன்றத்துக்குமே உபயோகம் இல்லாமல் போயிட்டார். படாதாபஸ்தப்பட்டார். ரொம்ப அவர் வந்து அவருடைய மரணத்தை அவரே வரவழைச்சிக்கிட்டார். அதுதான் உண்மை. ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு நீதி விசாரணை வைக்கிறீங்க, என்னை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் மரணத்துக்கு தான் நீதி விசாரணை வைக்கணும். அது உண்மை. அது இன்றைக்கி அது சொல்ல சாட்சி சொல்கிறதுக்கு இருந்த நம்பியார் இறந்து போயிட்டார், அசோகம் இறந்து போயிட்டார். இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆருடைய கடைசி காலங்களை பற்றி எவ்வளவோ கதைகள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் நீதி விசாரணை வைக்கணும். ஜெயலலிதாவுக்கு இல்லை, அவர் பட்ட அவஸ்தை கடைசியாக பட்ட அவஸ்தைகள் என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை பார்க்கணும். அதுதான் உண்மை. சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லும்போது புரியுது, நேரில் முதலமைச்சராகவே கிட்டத்தட்ட செயல்பட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் சசிகலா அம்மையார் மீதும் நடராஜன் அவர்கள் மீதும் பல புகார்களும் கூட தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்க வந்து இப்படி அம்மையார் ஜெயலலிதா அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசையமைப்பாளர் கூட வெளிப்படையாக அறிவித்தார், என் இடத்துலாம் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கப்பா அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது போன்ற விஷயங்களை செய்ய ஆரம்பித்தது எந்த காலகட்டத்தில் இருந்து? இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்களா அவங்க? இது வந்து அதான் இந்திய அரசியலில் சாதாரணமாக நடக்கிறதுங்க. இது வந்து அரசுக்கு வந்துட்டாவே தாதாக்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையும் மூணாக பிரித்து வச்சுருந்தாங்க ஒரு சமயத்தில். ஒன்று வந்து இவங்களுது, ஒன்று வந்து இவங்களுது, ஒன்று வந்து இவங்களுதுன்னு. இன்றைக்கி கூட பெங்களூர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, கன்னடக்கார ஊர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க நம்ம ஆளுங்க தான் அதை ஓனர்ஸ், தமிழ்நாடு தமிழ்நாட்டு ஆளுங்க தான் மூணாக பிரித்து மூணு பேர்த்துக்கிட்ட தான் பெங்களூரே இருக்குது. கன்னடக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட இருக்குது, கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க தமிழ் ஆளுங்கிட்ட தான் இருக்குது. அது யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி தான் இங்கே காலாகாலமானது. சென்னை வந்து மூணாக பிரிஞ்சிருக்குது. வட சென்னை ஒருத்தர் ரிட்டு நடு மத்திய சென்னை ஒருத்தர் தென் சென்னை மூணாக பிரிஞ்சிருக்குது. அந்த மூணு பேர் யார்கிட்ட இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். காலாகாலமாக அது நடந்துகிட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி நேற்று இல்லை, எப்போவுமே அது உள்ளது. அது அவங்க அந்த ஆட்சி மாறும்போது அது அவங்க அந்த ட்ரான்ஸ்ஃபரும் கரெக்டாக பண்ணிக்குவாங்க. இது பதில் நான் பார்த்துக்கிட்டு இனிமேல் நீ பார்த்துக்க, அந்த அளவுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருந்து. சீட்டு கொடுக்கறது கூட அம்ம சசிகலா அவர்கள் தான் முடிவெடுக்கிறாங்க, முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை தானே? ஆமாம், அதெல்லாம் உண்மை. இல்லை, யாருக்கு சீட்டு கொடுக்கறதுங்கிறது கட்சியின் தலைவர் தானே, பொதுச்செயலர் தானே முடிவெடுக்கணும். கட்சி தலைவர் சுய நினைவில் இருந்தால் தானே நீங்கள் அந்த முடிவெல்லாம் எடுக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் வந்து கைப்பாவையாக மாதிரி உலகத்துக்கிட்ட உலகத்தில் நடக்கிற எந்த செய்திகளையுமே தெரிஞ்சிக்காமல் ஒரு அந்தரங்க வாழ்க்கை ஒன்றாக ஆரம்பிச்சிட்டிங்களோ பார்க்கவே முடியாதுங்களே. ஜெயலலிதா பார்க்கவே முடியாது. அதுதானே உண்மை. யார் போய் அவங்க தம்மால் ரீச் பண்ணாங்க ஆட்சியில் இருந்தபோது? இல்லை, அப்படி வச்சுக்கிட்டது சசிகலா அம்மையார் தான் சொல்கிறாங்க. அவங்கள வந்து அப்படி வச்சுக்கிட்டது அம்மையார் சசிகலா தான். நீங்கள் சசிகலா, நான் ஜெயலலிதா. நான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டுகிட்டு ஆடிடுவோன்னா எனக்கே அந்த புத்தி இருந்தாலும் என்னை விட்டு இறங்கி போயிடுவேன்னா? இல்லை, உங்களுக்கு சொந்த பந்தம் இல்லை. சொந்த பந்தம் இல்லை எனக்கு. உங்களை விட்டால் எனக்கு ஆள் கிடையாது, உங்களை முறைச்சிக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு ஆடித்தான் ஆகணும். நான் சில சமயத்தில் என்னையும் மிஞ்சி நீங்கள் எதாவது பண்ண பார்த்தீங்கன்னா என்னென்ன, அதனால தானே வீட்டு விட்டு வெளியே அமிச்சாங்க. ஒரு 6 மாதம் வெளியே அனுப்பிச்சாங்கல்ல. அப்போ என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு செய்தி சசிகலா வெளியே போயாச்சு இனிமேல் அப்படின்னாங்க. ஜோ உள்ளே வந்து உட்காருவார். அதே தான் நடந்தது. ஜோ உள்ளே வந்து உட்காந்தார். சசிகலா பரவாயில்லன்னு ப்ரூவ் பண்ணார் ஷோ. அந்த மாதிரி இன்னும் கைப்பாவையாக எடுத்து அந்த மைடாஸ் அந்த மாதிரி பணம் வரவும் இருக்கிற இடங்களாக பார்த்து தேடி பிடிச்சல உள்ளே உட்காந்தார். அவர் பார்க்கணும் உட்காந்து பூந்து விளையாண்டாங்க, தெரிஞ்சு போச்சு. அது என்னன்னா சசிகலா ரொம்ப சாமர்த்தியமாக அவங்களுடைய பல வகையான சொத்துக்களுக்கு சசிகலாவும் ஒரு பார்ட்னர் இருக்கிற மாதிரி பல விஷயங்களில் அவங்க பேர் இருந்ததுனால எங்ககிட்ட கேட்டபோது சசிகலாவை தண்ணி வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, இது ஒரு நாடகம், 6 மாதத்தில் சரியாயிடும். 6 மாதம் சோ விட்டாங்க. சோ என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. ஒன் ஃபைன் மார்னிங் வெளியே போனாங்க, வெளியே போயிட்டார். பொட்டி பொடிக்கெலாம் தூக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த சசிகலா ஒன்று வந்தாச்சு. சோவாலே ஒன்றும் பண்ண முடியல. இல்லை, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மையார் மேலே ஒரு சாதி சாயம் இருக்குது. இப்போ அது வந்து அம்மையார் ஜெயலலிதா மேலே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பொது தளத்திற்கான தலைவராக பார்க்கப்படுறாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு சாதி, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளமாக பார்க்கப்படுறாங்கன்றாங்க. அது உண்மைதானா? அது இந்த மாதிரி கிளப்பி விடுறதுக்கு காரணம் என்ன? ஜெயலலிதா ஒரு ஐயங்கார். ஐயங்காரை சேர்ந்த ஒருத்தனை உள்ள விடலையே இந்தம்மா. அந்த அம்மாளுக்கு பர்சனல் செக்ரட்டரிஸாக இருந்த யாருமே ஐயங்கார் கிடையாது. அந்த மாதிரி மந்திரி சபையில் கூட ஐயங்கார்கள் இல்லை. நம்ம இனத்தை சேர்ந்த ஒருத்தி வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலங்கிற பிராமண ஆத்திரம் தானே சசிகலாவை வெளியாக கொண்டு வந்தது காரணமே. இல்லை, இப்போ சசிகலா அம்மையார் தமிழர் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அப்படி இல்லை, பிராமணர்கள் கையில் இந்த ஆட்சி போகாமல் அதிமுக ஆட்சி போகாமல் தடுத்த ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை முன்னெடுத்திய ஆளுங்கிறதுனால தான் சசிகலாவை
ஆதரிக்க வேண்டியதாக இருந்தது. அதனால தான் வீரமணி அதை ஆதரித்து அறிவிக்க விட்டார். சசிகலா வந்த பிறகு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு வேகம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னார். வீரமணி ஆதரித்தார். சசிகலா நல்லவங்களா கெட்டவங்க, உண்மையை சொல்லப்போனால் நான் சசிகலா கருப்பாக சிவப்பான குழந்தைய பார்த்ததே கிடையாது. ஃபோட்டோவில் பார்த்தத்தான், நேரில் அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க தெரியாது, எனக்கு தெரியாது. நடராஜன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர். ரெண்டு மூணு மீட்டிங்கில் நான் பங்கெடுத்துக்கிட்ட கூட்டங்களில், ஒரு மாநாடுகளில், பன்னாட்டு அறிஞர்கள் அந்த மாநாட்டில் என்னுடைய பேச்சுக்களை கேட்டுட்டு அவர் அப்படியே இதாகிட்டார். ஆங்கிலத்தில் நான் பேசுனதெல்லாம் கேட்டு வந்து, ஆனால் நம்ம திராவிட இயக்கத்தில் இருக்கணுங்க இங்கிலீஷே வராதும்பாங்க, நீ என்னன்னா பொழந்து கட்டுறேன்னாரு. நான் சொன்னேன், இது ஒரு நல்ல இங்கிலீஷ் அவனுக்கு தெரியும், என்னன்னா என்ன பேச்சு பேசுறீங்க, அப்போ தான் எனக்கு புரிஞ்சது நான் கூட நல்ல இங்கிலீஷ் பேசுகிறேன். அது மாதிரி அவர் சொல்லி எம்எல்ஏ ஒரு மாதிரி தீவிரமான நட்பாகிட்டார் எனக்கு ரொம்ப. அதை நான் பயன்படுத்திக்கவே இல்லை, நான் அவர்கிட்ட போய் சலுகைகள் கேட்கவே இல்லை. அதனால் ஜெயலலிதா மூலமாக எனக்கு வந்திருக்கக்கூடிய பல தொந்தரவுகள் எனக்கு வராமல் போயிடுச்சு. ஐஏஎஸ் அதிகாரிகளும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, ரொம்ப பல்வேறு வகையில் எனக்கு தொந்தரவு கொடுத்தாங்க என்னுடைய இதில் டிபார்ட்மெண்ட் மூலமாக. அதிலெல்லாம் என்னை பாதுகாத்தது வந்து நடராஜன் சசிகலா பக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் மூடிக்கிட்டு இருந்தாங்க. அது கலைஞர் ஆட்சி வந்தவுடனே இதுதான் சாக்குன்னு சொல்லி என்னை அடித்து தூக்கி அடித்தாங்க. அது வேறு விஷயம். பிராமண ஆதிக்கம், பிராமணர் ஒருத்தர் வந்து சிஎம்மாக இருந்தோம், அவங்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் நடக்காமல் தடுத்து திராவிட இயக்கம் கண்டினியூ ஆனதுக்கு காரணம் சசிகலாவும் நடராஜனும்னா நீங்கள் ஒத்துக்கிட்டு தான். இல்லை இப்போது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த ஜெயலலிதா அவர்கள் செய்த பிழைகளும் நம்ம நிறைய பார்க்குறோம், அப்போ அந்த பிழைகளுக்கான சசிகலாவும் ஒத்துக்கிறீங்களா? ஆமாம், எங்கள் வெற்றிக்கு காரணம் நான் நீங்கள் தான் போது தோல்விக்கு நீங்கள் தானே காரணம். இன்னைக்கு அடைஞ்ச அந்த தோல்விக்கு அவங்க தான் ஒரு காரணமா இருக்கு. திராவிட இயக்கத்தின் தோல்வியை ஏற்றுக்க முடியுமா நான் கேட்கிறேன்? திராவிட இயக்கத்தின் தோல்வியை நீங்க சொல்லவே முடியாது. ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து இந்த இயக்கம் இருக்கலை. இப்போ வந்து கலைஞர் இல்லை, திராவிட இயக்க பெருந்தலைவர்கள் யாரும் இல்லை, ஸ்டாலின் தான் இருக்காரு. ஸ்டாலினுக்கு எவ்வளவு தூரத்துக்கு திராவிட இயக்கம் தெரியுங்கிறது தெரியும். அவர் வந்து சின்ன வயசுல இருந்து அதில் வந்திருக்காரு. இன்னைக்கு அவருடைய செயல்கள் பூரா திராவிட இயக்கத்துடைய அடிப்படையில் தான் வந்திருக்குது. ஜெயலலிதா பீரியட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சி மடத்து மேல ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? கை வைக்க முடியுமா அதில்? அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த மடத்துக்குள்ளார உக்காந்துருந்து அந்த மடத்துக்கு பிடியில் சிக்கிக்கிட்டு இருந்தவங்களாச்சு. அது யார் எடுத்த ஆக்ஷனா? சசிகலா? அதான், ஆமாம், சசிகலாவை வெளியே அனுப்புறதுக்கு முக்கிய காரணமாக இருந்து காஞ்சி மடம் தானே, அவங்களுடைய தலையீடு தானே மெயினாக இருந்தது. வெளியே அனுப்பணும்னு அந்த நடுசாமியார் பட்ட அவசரம் சாதாரணமாக. அதே நேரத்தில் இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியரையும் உள்ள தெளிப்பிட்டாங்கள்ல அந்தம்மா, ஐயங்காரையும் உள்ள தள்ளினாச்சு, ஐயரையும் உள்ள தள்ளினாச்சு. அதைத்தான் நான் கேட்டேன். பெரிய திராவிட இயக்க தலைவர்கள் பேசுறீங்களே, ஒரு பிராமண பண்ணார், ஒரு பாப்பாத்தியா இருந்துக்கிட்டு ரெண்டு பாப்பாணி உள்ள தள்ளியிருக்காங்களே, இதை விடவாய ஒரு திராவிட இயக்கத்துக்கு ஒரு அம்மா செய்ய முடியும்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, நாம பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களாங்கிறது கேள்வி. இப்போ சசிகலா அம்மையார் குறித்து நம்ம இந்த விஷயத்தை பார்க்கும்போது, இன்னைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தவிர்த்துட்டு போயிட முடியாது. உதாரணத்திற்கு ஆதிராஜாராமா இருக்கட்டும், இப்போது ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நின்றவராக இருக்கட்டும், இப்போ ஜெயக்குமாராக இருக்கட்டும், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கட்சியில் இருக்கிறவர் அவங்களுக்கு நம்ம கட்சிக்கு சம்மந்தமே கிடையாது, திருப்பி கட்சி சேர்த்துக்கவே முடியாது. சசிகலா அம்மையாரை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய மனநிலை தான் அவரும் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்னு ஒரு உரசலான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஸோ ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ் அப்படிங்கிறது சசிகலாவை மையமாக வச்சு நகர்ந்துகிட்டு இருக்கு, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு அதிமுகவுக்கு ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா, அது தீய விஷயமா இல்லையா? தெரியாது. என்னன்னா, முதல்ல ஜெயக்குமாரும் இபிஎஸும் பேசும்போது கட்சியில் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் போது கட்சியில் நீங்கள் என்னவா இருக்கீங்க, அதுவே கேள்வி அல்ல. கட்சியில் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் சார். சரி, இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர். பன்னீர்செல்வம் யாரு? பன்னீர்செல்வம் தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்றது கேட்பீங்களா, இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்றது கேட்பீங்களா? ரெண்டு பேருக்குமே பவர் இருக்குல்ல சார். இணை தானே நீங்க, தலைமை சொல்றது இல்ல, அவர் தானே தலைவர், அப்ப அவர் சொல்றதான நீங்க கேட்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் தப்பா பேசுறாங்க, தலைமை எதிர்த்து பேசுறாங்கன்னு அர்த்தம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் கட்சியில வந்து கூடி முடிவெடுப்போம் சொல்றாரு, முடியாதுன்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்றாருன்னா கட்சி தலைமை எதிர்க்கிறாருன்னு அர்த்தம் தானே? இல்ல, இதே கட்சி தலைமை தான் சசிகலா அம்மையாரோட எதிர்த்து தர்ம யுத்தம் பண்ணாங்கன்றத குறிப்பிட்டு சொல்றாரு. அன்னைக்கு இன்னைக்கு மாறிட்டாச்சு. இன்னைக்கு இது எப்படி? ஐயாங்க, காங்கிரசுக்கு நேர் விரோதியாக தான் கட்சி ஆரம்பிச்சாங்க. திராவிட இயக்கம் ஆரம்பிச்சதே காங்கிரஸ் எதிர்த்து தான். காங்கிரஸ் வந்து ஆரிய சனாதனத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, அதை ஒழித்து கட்டுவோம்னு சொல்லி தான் திராவிட இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய முக்கியமான கூட்டாளி யாரு? காங்கிரஸ் தான். அப்புறம் அது சொல்லுவீங்களா?
நேரு காலத்துல ரெண்டு கட்சிகள் கொள்கை சித்தாந்தம் ரீதியா ஒன்றுபட்டு காலத்திற்கேற்ப மாறுவதுங்கிறது வேறு. ஒரு கட்சிக்குள்ள ஒரு குடும்பம் வந்து உட்காடுறாங்க, ஒரு குடும்பம் தன் கட்டுப்பாட்டுள்ள கட்சியை கொண்டு போறாங்கன்னு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் எண்ணுவது வேறு இல்லையா? ஜெயக்குமாருடைய மகன் என்ன வர்றதுக்காரு எம்பியா இருந்தவர் அப்புறம் அந்த கட்சி அந்த குடும்பம் மாத்திரம் வரலாமா? உள்ள கட்சியில் 1.5 கோடி பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேரில் யாருமே இல்லையா? ஜெயக்குமார் மகன் தான் வரணுமா எம்பியா? நோக்கம் நிற்க வச்சுங்கல்ல, பேசுறதுக்கு உங்களுக்கு யோகிதை இருக்கா? ஒரு குடும்பத்தில் அப்போ உன் குடும்பம் எப்படி வந்தது? பன்னீர்செல்வம் குடும்பம் எப்படி வந்தது? பழனிசாமி வேறு வகையில் போயிட்டார். இவ்வளவுக்கும் காரணம் இவங்க பிஜேபி பிடியில் சிக்கிக்கிட்டாங்க. பிஜேபியினுடைய உத்தரவுகளுக்கு கீழே பறிஞ்சு தான். ஏன்னா மிகப்பெரிய தோல்வி வந்தபோது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அதிமுக விட்டால் கதி கிடையாது. அதை அதிமுக இருந்தால் தான் அவங்க கால் ஊன முடியும். அந்த தொண்டர்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க அரசியல் நடத்த முடியும். அந்த தொண்டர்களுடைய பலத்தினால தான் அவங்களுக்கு 4 MLA கிடச்சிது. ஒரு 10 இடத்துல, 1 இடத்துல இந்த ஊராட்சி தேர்தல்களும் ஒரு 10 இடத்துல ஜெயித்தது காரணம் அதிமுக தொண்டர்கள். அவங்க இல்லைன்னா 0. சீமானோட தான் அவங்களும் இருந்திருப்பாங்க, கமலோட தான் அவங்களும் இருந்திருப்பாங்க. அதுக்கு அதனால் அவங்களுக்கு வந்து அதிமுக கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கட்சி ஒரேடியாக அழிஞ்சிட போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி சசிகலாவுக்கு சில அதிகாரங்களை கொடுத்து நீ கட்சியை கொஞ்சம் ரிவைவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் அந்த மாதிரி ரிவைவ் பண்ணிட்டு வருது. ஓரளவுக்கு கட்சி வளர்ந்த பிறகு அமித்ஷா சொல்ற ரைட், நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துருச்சு போ அப்படின்னா போயிடுவாங்க. உடனே எனக்கு உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை, ஏதாவது சொல்கிற ஏங்க எவ்வளோ ஆர்ப்பாட்டத்தோடு உள்ளே வந்தாங்க ஜெயிலிருந்து. ஒரே வாரத்தில் வந்து எனக்கு அரசியலை விட்டு விளங்குறேன்னு ஏங்க போனாங்க. யார் தடுத்தா, யார் இது பண்ணாங்க? அமித்ஷா சொல்லி தான் போனாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி சாமர்த்தியம் வேணும் உங்களுக்கு. அமித்ஷா சொல்லி தான் வெளியே வந்தாங்க. அமித்ஷா சொல்லி தான் உக்ரவாளம் நடந்தது. அமித்ஷா சொல்லி தான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தாங்க. தேர்தலில் சைபருக்கு போயிடுச்சுன்ன உடனே தான் பயம் வந்துருச்சு. இல்லைப்பா, இந்த கட்சி இருக்கணும், கட்சி இருக்குன்னா இவங்க ரெண்டு பேருக்கு அகையால் ஆகாதவங்க தெள்ள தெளிவாக புரிய வச்சுட்டாங்க. சரி, இந்த மாலை விட்டு பார்ப்போம், விட்டு பார்த்து கொஞ்சம் கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம், உறுதியை பலப்படுத்துவோம். பலப்படுத்தின பிறகு அவங்கள அப்படியே எடுத்து அந்த மாலை அமைச்சிட்டு நாம் அதில் வந்து உட்காந்துக்குவோம் அப்படிங்கிறதான் நடைமுறை. இப்போ ஏறத்தாழ வந்து அதிமுகவை வந்து அழிக்கிறதுல பாஜக வெற்றி இல்லை. பாஜகவோட எண்ணம் அதிமுகவை அழிக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சுன்னா அதை இப்போ அவங்க நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு பலப்படுத்தி அழிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை? ஒரேடியாக அழிஞ்சு போச்சுன்னா அவங்களே உள்ளே வர முடியாது. நான் உங்களை நம்பி தான் அங்கே வர்றேன். நீங்கள் காட்டி கொடுப்பீங்க. இப்போ வந்து திப்பு சுல்தானை காட்டி கொடுக்கறதுக்கு அண்டேன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ஆள் தான் வந்து திப்பு சுல்தான் வந்து இப்போ வந்து பலகீனமாக உட்காந்துருக்காங்கிறது வந்து தகவல் சொன்னப்புறம் தானே ஆங்கிலேயர்கள் வந்து திப்பு சுல்தானை கொலை பண்ணாங்க. அது மாதிரி தானே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு காட்டி கொடுக்குற ஒருத்தன் இருப்பான் இல்லையா? கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டையில் வந்து தங்கி இருக்கிறாங்கிறத வந்து காட்டி கொடுத்தது எட்டப்ப நாயக்கன். அந்த எட்டப்ப நாயக்கன் மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. இன்னைக்கு வந்து அதிமுக போயிடுச்சுன்னா இவங்களால் உள்ளே வர முடியாது. உள்ளே வர்றவர்னு அதிமுக இருந்தாவணும். உள்ளே வந்து கால் பதிச்சுட்டாங்கன்னா இவங்க அந்த ஹோல்டை எடுத்துட்டாங்களா, அதிமுக ஹோல்டை எடுத்துட்டாங்களா, அடுத்தது திமுக. ஓ, அடுத்ததாக திமுக வந்துருவாங்க. தேகமே வேண்டாம். திராவிட இயக்கங்களை அழிப்பது தான் RSS-னுடைய சித்தாந்தம். இன்னைக்கு நேற்று இல்லை, இது ஆரிய திராவிட போராட்டத்தினுடைய தொடர். இது ஆரியர்கள் உள்ள நுழைஞ்ச போது எப்படியெல்லாம் இங்கே வந்து சமண மதம் தான் இருந்தது. பசுக்களை வந்து கடவுளாக கும்பிட்ட நாடு இது. அவங்க பசுக்களை கொன்று திங்கிறவங்க ஆரியர்கள். அந்த ஆரியர்கள் இங்கே வந்தபோது சமண மதம் அதை கடுமையாக எதிர்த்ததுனால அவங்களுக்கு பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்ததே யாகம் வளர்த்தி பசுவை வெட்டி சாப்பிட்றதான் ஆரியர்களுடைய வேலையை. அதை நடத்த முடியாதுன்னு உன்னை பசு வெட்டுறதை நிறுத்திவிட்டாங்க. யாகம் வளர்த்துறதுக்கு பசு மாதிரி பொம்மை செஞ்சு அதை உள்ளே போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கிட்டு அந்த யாகத்தை வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. தீபாவளிங்கிறது வந்து சமணர்களுடைய பண்டிகை. அன்றைக்கி தான் வர்த்தமான மகாவீரர் இறக்குறார். காலையில் 5 மணிக்கு இறக்குறாரு. அவருடைய நினைவாக வந்து காலையில் புத்தாடை உடுத்தி தீபம் அவருடைய விளக்கு ஏற்றி அவரை கும்பிடணுங்கிறது தான் தீபாவளி. அதை நிறுத்த முடியல அந்த பண்டிகை. இவங்களால கும்பிடுறாங்க ஜனங்க, அதே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்க? நரகாசுரம் கதை, அந்த நரகாசுரம் கொண்டு அந்த சத்யபாமா கதையெல்லாம் கட்டிங்கன்னா அதான் அடுத்த ஆபாசம், பச்சை ஆபாசம். இந்த நரகாசுரத்துக்கு அம்மாவா சத்யபாமான்னு ஒரு கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையெல்லாம் சொல்லி அதுக்காக நரகாசுரன் அழிச்சதாக சொல்லி ஒரு கதையை சொல்லி வேறு வழி இல்லை. ஏன்னா பண்டிகையை நிறுத்த முடியலை. பௌத்தருடைய சின்னமான விநாயகரை வச்சுக்கிட்டு இந்துக்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி இங்கே வந்து தன்னுடைய இதையே மாற்றிட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்து மதம்னு சொல்லி நாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாமே சமண மதம் தான்.
வேற வழி இல்லை. சமணர்கள் கோயில், சிதம்பரம் கோயில், திருவண்ணாமலை கோயில், கேதார் பத்ரிநாத், கேதார்நாத் எல்லாமே சமணர் பள்ளி தானே. காஞ்சிபுரம் வந்து பௌத்த காஞ்சி சமண காஞ்சின்னு இருந்தது, அதை சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சின்னு மாற்றினாங்க. நீங்கள் கருவூரில் தாந்தோன்றி மலைன்னு ஒன்று இருக்குதுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கால் மாத்திரம் தான் தெரியும் கருவறையில், கால் மாத்திரம் 10 அடி உயரத்துக்கு 5 அடி உயரத்துக்கு இருக்கும். அது உண்மையில் அது வந்து கோமதீஸ்வரர் சிலை, 60 அடி உயரம் சிலை, அது மேலே கோபுரத்தை கட்டி மூடிட்டாங்க. சமணர் பள்ளி, மாயவரத்தில் இருக்கிற சட்டையப்பர் கோவில் சமணர் பள்ளி, இதெல்லாம் வந்து சமண மதத்தை வந்து இன்றைக்கி வந்து இந்து மதம்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆர்எஸ்எஸ் இங்கே உள்ளே வந்ததுன்னா இன்றைக்கி என்ன பார்த்தீங்களா, தலைவர் வந்து அதுவரலும் இங்கே உள்ளே வர்றவர்களும் எச் ராஜா, எஸ் வி சேகரன், மகேந்திரன் இந்த மாதிரி பிராமணர்களாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. வேலைக்காகாது, பார்த்தாங்க எல்முருகனை போட்டாங்க, அவர் ஏதோ ஒரு சில ஸ்டண்டெல்லாம் அடித்தார். அது ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் தொடர்ந்து இருக்கிறதாங்கிறது வந்து கட்சிக்குள்ளாரே ஒரு கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே அவரை தூக்கிட்டு அண்ணாமலையை போட்டாங்க. நான் பிராமின், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அண்ணாமலையை தூக்கிட்டு ஒரு கொஞ்சம் சக்தி வந்துருச்சுன்னா அவரை தூக்கிட்டு ஒரு பிராமணரை போட்டுருவாங்க. வாய்ப்பு இல்லை, அதுதான் உண்மையாக நடக்கும். அவன் பார்ப்பான் என்ன போதும், பார்த்துக்கிட்டே வர்றமில்ல. ஸோ இன்றைய காலகட்டத்தில் சசிகலா அம்மையார் அவங்களுடைய அரசியல் நகர்வு அப்படிங்கிறது பலனை அளிக்குமா, அவங்களுடைய அரசு எதிர்காலத்தை அது வந்து எப்படி வச்சுக்க போதுன்னு நினைக்கிறீங்க, அதிமுகவுக்குன்னு அரசு எதிர்காலம் உருவாகும் நினைக்கிறீங்களா இதுக்கப்புறம்? அதிமுகவை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்கங்க, அது நகராட்சி தேர்தல்கள்லாம் வரப்போகுது, அதுக்குள்ளாரியே ஓரளவுக்கு அதை ஒரு பலப்படுத்திடுவாங்க. இப்போ கட்சியில் இபிஎஸோட பலம் என்ன வருது? எடப்பாடிக்கு தான் அவருக்கு அவருக்கு வேண்டியது என்னங்க, காரு, அரசாங்க செலவு பங்களா, செக்ரட்டரி, ஊரெல்லாம் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு ஆள், அது இருந்தால் அவருக்கு போதுங்க. அதை கொடுத்தாச்சு இல்லை, எதிர்கட்சி தலைவராக கொடுத்தாச்சு இல்லை. இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காரா, ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வாயை திறந்து பேசியிருக்காரு தெரியாது. இப்போ கூட பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும்னு சொல்லி தான் பேசினார். அது கொள்கை போய் அந்த ஓரமாக நின்றுக்கிட்டு அந்த பழக்கடைக்காரர் பழம் விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்தம்மா, அது கூட அது சொல்லுதுங்க. அதை சொல்கிறதுக்கு எதிர்கட்சி தலைவர் வேணுமா? சரி, அந்த விலைவாசி உயர்ந்து போச்சு, என்ன பண்ணீங்க? ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவர் இல்லை, 60 இடத்துல ஜெயிச்சிருக்கீங்கல்ல, பலம் வாய்ந்த கட்சி இல்லை. திமுகவுக்கும் அதிமுகவும் மத்தியில் 3% தானே வித்தியாசம், அவ்வளோ பலம் வாய்ந்த கட்சி ஒரு மிரட்டு மிரட்ட முடியாது. நீங்கள் எப்படிடா வேலை ஏற்றுனு கேட்கக்கூடாது? ஏன் முடியல? என்ன போராட்டம் பண்ணீங்க? பாரு, நீங்களும் நான் என்ன பேச வேலையேற்றிப்பிட்டியா, வேலையேற்றிப்பிட்டா நீங்களும் கேட்குறீங்க, நானும் கேட்குறேன், அவரும் கேட்குறாரு. அப்புறம் அவருக்கு அந்த கொடுத்து காரு பங்களா இதுக்கெல்லாம் நியாயம், அதிகாரம் இருக்கிறது திமுக கிட்ட, அமைச்சர்கள் இருக்கிறது எதிர்த்து போராட்டம் பண்ண வேண்டியது. திமுக அவன் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டியதுதானே. என்ன கேட்டேன்ல, உள்ள லோக்கல் வரியை குறையணும் போது அதுக்கு பதில் சொல்றதுக்கு வழி இல்லாமல் அவர் பண்ணிவிட்டாரு, 3 ரூபாயை குறைச்சி விட்டாரு. அதுக்கு ஸ்டாலின் கேட்க முடியாது, நான் வேலையை குறைச்சா அவன் ஏற்றிப்பிட்டா என்ன பண்ணுவேன், பழி தூக்கி அவங்க மேலே போட்டார். கூட்டணியில் இருக்கல்ல, கேட்கறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம், அந்த அண்ணாமலை கிட்ட கேட்க வேண்டியது தானே. ஒரு வாரத்தை வாய் பிறந்தாரா? ஓகே, இது சரியான கேள்வி. ஸோ கட்சியில் இப்போ இபிஎஸ் பலம் எப்படி இருக்கு, அவர் பலத்தை குறைச்சிக்கிட்டு சசிகலா அம்மையார் கடன் விட்டுருவார்னு நம்புறீங்களா நீங்க? இபிஎஸ், இப்போ ஓபிஎஸ், விகேஎஸ் இவங்க 3 பேர்த்து பின்னாடி யாரும் இல்லை. கட்சி அப்படியே பாரு அனாதையாக நின்றுக்கிட்டு இருக்குது, அவங்களுக்கு தலைவர்களே இல்லை. ஒரு நல்ல தலைவர்கள் வர்றவர்களும் இவங்க அதிமுக அவருடைய தொண்டர்கள் அவங்களுடைய மனித சக்தி அத்தனையும் வீணாக தான் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து இவங்க தலைவர்களுக்கு மத்தியில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தொண்டர்கள் மத்தியில் இல்லை. தொண்டர்கள் அதை பற்றி கவலைப்பட்டுக்கல, தொண்டர்களுக்கு இவங்களுக்கு தொடர்பே இல்லை. அது இந்த கூட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணாதீங்கன்னா, திருப்பி நிறையா தடவை சொல்லியிருக்கேன், கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்டர்கள் இருக்காங்க. இப்போ நான் வந்து என்கிட்ட காசு இருந்ததுன்னா அந்த கான்ட்ராக்டர் சொல்லிட்டோம்னா 10,000 பேர் வரணும்பா, இத்தனை 10 இடத்துல இந்தந்த இடத்துல எனக்கு கொடி கட்டி பேனர் வைக்கணும், மேடை இந்த ஊரில் இந்த ஊரில் நான் பேசுகிறேன், கூட்டத்துக்கு இவ்வளோ வரணும் அப்படின்ட்டாக்கா அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்க கொண்டு வந்து சேர்த்திடுறாங்க, அவ்வளோதான். சசிகலா மாதிரி கூட்டம்லாம் இல்லை இப்போ? ஆக கூட்டம் அதை தான் வச்சு தாங்க, அந்த மாதிரி தாங்க கூட்டம் சேர்த்துறாங்க. யாரும் இதை நீங்கள் ஒன்று வச்சு இங்கே இன்றைக்கி தொண்டர்களாக வந்து வர்றவங்களாம் இலவசமாக வேலை செய்கிறதுக்கு இதே இல்லை. இவங்க பொன் விழா கொண்டாட்டத்துக்கு என்ன லாஜ் ரோட்டில் இதை நடத்துனாங்க, ஒரு ஆளுக்கு 150 ரூபா கொடுத்தாங்க தோட்டம். ஸோ திமுகலேருந்து மக்கள் நிமயம் வரைக்கும் எல்லோரும் தான் பண்ணுறாங்க. ஆமாம், இன்றைக்கி அரசியல் அப்படி தான் நடக்குது, கான்ட்ராக்டர்களை வச்சு தான் நடக்குது. அப்படி ஓட்டு வாங்குறது எப்படி, நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணிக்கணும், எந்த மீட்டிங்கில் எப்படி பேசணுங்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சிங்க இல்லை, 10 கோடி ரூபாய் கொடுத்தீங்க இல்லை. ஸோ இதையும் பண்ணாமலாம் விட்டுருவாங்க? இதே தான், அதே தான். அந்த மாதிரி அந்த ஆட்கள் தான் நிறைய கமிஷன் ஏஜென்ட்ஸ் வந்துட்டாங்க, எலெக்ஷனுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க தான் வந்து பல இடங்களில் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. இன்றைக்கி அரசியலுங்கிறது தலைவர்கள்ட்ட இல்லை, அந்த தலைவர்களை தொடர்ந்து நீடிக்க வைக்கிறதுக்கு இந்த கமிஷன் ஏஜென்ட்டுகள் தான் காரணமாக இருக்காங்க. ஜெயலலிதாவுடைய ஆரோக்கியம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில், பெண்ணுங்கிற முறையில் இவங்களுடைய உதவி ரொம்ப பெருசாக தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் அந்த மருத்துவமனை கூட்டு போகிறது, அவங்கள அடிக்கடி கூடவே இருந்து அனுசரணையாக பார்த்துக்கிறது, அதெல்லாம் வந்து இருந்தது. ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ குகானந்தன் இருக்கார் இல்லையா, கொரோனா கமிட்டியில் எல்லாம் இருக்காங்க, குகானந்தன்
அவர் அடிக்கடி போய் அவருக்கு ஜெயலலிதா வந்து பார்த்துக்கிட்ட டாக்டர்கள் அவர் ஒருத்தர், அவரை கேட்டிங்கன்னா கூட தெரியும். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி மலேரியாவில் அவஸ்தப்பட்டுச்சு. அப்போ முருகானந்தன் தான் போய் எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்த்துக்கு. அவங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறதுன்னு தெரியும். அதனால் அது ஒரு முக்கிய காரணம். ஒரு பெண்ணுங்கிற முறையில் அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகளை ஒரு ஒரு பெண் நர்ஸ் மாதிரி ஒரு செவிலியர் மாதிரி இருந்து கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க சார், மக்கள்கிட்ட கொண்டு போவோம், அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.